என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவரே தஞ்சமானவர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக ஒரு நாளும் உங்களுடைய இல்லத்துக்குள்ளே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையையும் பெருக பண்ணுகிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 9:9. 9:9 இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த வார்த்தை எவ்வாறாக கடந்து வருகிறது என்று சொன்னார். அவரே தஞ்சமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே தஞ்சமானவர். இன்றைக்கி நமக்கு யார் தஞ்சமாக இருக்கிறார், யார் நமக்கு அரவணைப்பாக இருக்கிறார், யார் நமக்கு அடைக்கலம் கொடுப்பார் என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்போடு கூட இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். யாராவது நமக்கு தஞ்சம் கொடுப்பாங்களா, யாராவது நமக்கு அடைக்கலம் கொடுப்பாங்களா, யாராவது நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தஞ்சமாக இருக்கார் என்று சொல்லி இந்த வசனத்தின்படி பார்க்கிறோம். அவரே தஞ்சமானவர், உங்களுக்கு அவர் தஞ்சமாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம தஞ்சம் புகுந்துட்டோம்னு வைங்க, சத்துரு நம்மை தொட முடியாது. பாடுகள், வேடுகள், வேதனைகள், கவலைகள் நம்மை தொடர முடியாது. இந்த நாளில் கூட அவரே தஞ்சமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்பவும் தஞ்சமானவராம், எந்த சூழ்நிலையில் தஞ்சமானவராம், அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கம் இல்லாத நேரத்தில் தஞ்சத்துக்கு ஒரு இடம் தேவையில்லை, பாதுகாப்பு ஒரு தேவையில்லை, அடைக்கலம் தருகிற ஒரு இடம் தேவையில்லை. ஆனால் நெருக்கப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது அநேகருடைய வார்த்தைகள் நம்மை அம்பு போல குத்தி நம்ம இருதயத்தை காயப்படுத்துகிற வேளையில் அதுதான் நெருக்கப்படுகிற நேரம். சரீரத்தில் பலவீனம் வந்து, வியாதி வந்து நம்முடைய ஆரோக்கியம் இழக்கிற சூழ்நிலை, அதுதான் நெருக்கப்படுகிற நேரம். கடன் பாரங்கள், தரித்திரங்கள், எதிர்பார்த்தது நடக்காமல் போகும் பொழுது நம்ம மனசு நெருக்கப்படுதில்லா, அந்த காலத்தில் நமக்கு தஞ்சமாக இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். யாரெல்லாம் இயேசப்பாவை பிடிச்சிக்கிட்டுறீங்களோ, இந்த இயேசுதான் எனக்காக உலகத்தில் மனிதனாக பிறந்தவர், என் பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், என் பாவத்தின் நிமித்தமாக அடிக்கப்பட்ட ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், 3 உயிரோடு எழுந்தார், இன்னும் ஒரு முறை வருவார் என்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அந்த நம்பிக்கையினால் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நெருக்கப்படுகிற காலத்தில் தஞ்சமாக இருக்கிறார். கவலைப்படாதங்க, நெருக்கம் இருக்குதா, கண்ணீர் இருக்கிறதா, கவலைகள் பெருகி கொண்டிருக்கிறதா, கொள்ளை நோய் பெருகி கொண்டிருக்கிறதா, இந்த நெருக்கத்தின் காலத்தில், இந்த நெருக்கப்படுகிற காலத்தில், இந்த உபத்திரவப்படுகிற காலத்தில் உங்களுக்கு தஞ்சமாய் அவர் இருக்கிறார். அந்த தஞ்சமான நம்முடைய கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்போம், கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போமாம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவரே தஞ்சமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு தஞ்சமாக, எங்களுக்கு அரவணைப்பாக, எங்களுக்கு பாதுகாப்பாக ஆண்டவரே, நெருக்கப்படுகிற காலத்தில் கண்ணீரின் மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில், வேதனைக்கு மத்தியில், இக்கட்டுகளுக்கு மத்தியில், சோர்வுகளுக்கு மத்தியில், இழப்புகளுக்கு மத்தியில்
நீர் எங்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் கண்ணீரோடு கூட நான் இந்த நெருக்கப்படுகிற நிலையத்தில் இருக்கிறேன், நான் இந்த நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையில கூட ஜபத்தில் இணைந்திருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் தஞ்சமானவராக நீர் இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை முழுவதுமாக கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சூட்டுங்க. இன்னும் என்னென்ன காரியங்கள் பிள்ளைகளுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறாங்களோ அதை இன்றைக்கு ஆண்டவர் தஞ்சமாயிருக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவரே தஞ்சமானவர். உங்களுக்கு நெருக்கப்படுகிற காலத்தில் தைரியமாக இருங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமானவராக இருப்பார். காட் பிளஸ் யூ.